வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ரீசெண்டா ட்ரெண்டிங்கா இருக்க ஒரு கான்செப்டை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா தி ஸ்பெண்டிங் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப் ஆர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாசம் 5000 10000 தான் சம்பாதிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மந்த் எண்ட்ல வந்து காசு இல்லாமல் இருக்கும், ஓகேங்களா? ஆனா இப்போ கரண்டா ஆஃப்டர் 10 இயர்ஸ் பார்த்தோம்னா மந்த்லி 1 லேக் 2 லேக் கூட நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்பவும் பாத்தீங்கன்னா மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ல 0 தான் இருக்கும். அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, காசு எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து மல்டி ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி வந்து நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணதுக்கும் நம்ம இப்போ கரண்டா ஏர்ன் பண்றதுக்கும் மல்டி ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷனட்டா இன்க்ரீஸ் ஆகல. அதுக்கான வேரியஸ் ரீசன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்ஜெட் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாத எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வாங்குறது ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி ரீசன். நம்ம எதனால வாங்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த அவங்கெல்லாம் வந்து ஒரு லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஈவன் தோ நம்மளுக்கு அது தேவையே இல்லைனாலும் வாங்குவோம், ஓகேங்களா? வாங்கிட்டு அதை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வீட்டில் மூலையில் தூக்கி போட்டுருவோம். ஈவன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு கிளைண்ட் வந்து சொன்னாரு, நான் 50000 ரூபாய் கொடுத்து ஃபாரின்ல இருந்து ஒரு லேட்டஸ்ட் மொபைல் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அந்த மொபைல் எங்கங்க அப்படின்னு கேட்டா, அவரோட பையன் வந்து உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்கான், இவரு வந்து வேற சாதாரண போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த 50000 ரூபாய் போட்டு வாங்கின போனை அவர் பையன் வந்து கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கரண்டா கேஜெட்ஸை தேவையில்லாம வாங்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம சுத்தி பார்த்தோம்னா நிறைய கேஜெட்ஸ் தேவையில்லாம தான் கிடக்குது. நம்ம உங்களுக்கே தெரியும், எந்த எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வாங்கி ஒரு 2-3 மந்த்ஸ் ஆனா கூட, ஈவன் 2-3 வீக்ஸ் ஆனா கூட அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20-30% வந்து இம்மிடியேட்டா ரிலீஸ் ஆயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது எந்த ப்ராடக்ட்டுமே ஒன்ஸ் நம்ம ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து செகண்ட் ஹேண்ட் தான் சொல்லுவாங்க, அதாவது ரீசேல் கேஜெட்ஸ் தான், ஓகேங்களா? அதோட வேல்யூ வந்து அட்லீஸ்ட் ஒரு 25-30% பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டா டவுன் ஆயிடும். ஸோ நம்மளோட தேவையில்லாத பொருளை வாங்குறது ஒண்ணு, இன்னொன்று பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா டிப்ரிசியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா தேவையில்லாம அடிக்கடி ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றது, ஓகேங்களா? நம்மளுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்றோம். ஈவன் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா காஸ்ட்லியா காசு அதிகமா பே பண்ணியும் வாங்குறோம், ஓகேங்களா? பட் ஸ்டில் ஹெல்த்தியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க பேக் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூடான ஃபுட்டை எதையுமே தாங்கக்கூடிய மெட்டீரியல் கிடையாது. ஆனா அதுலதான் பேக் பண்ணி நம்மளுக்கு டெலிவரி பண்றாங்க, ஓகேங்களா? நம்ம வந்து காஸ்ட் அதிகமா கொடுத்து அன்ஹெல்தி ஃபுட்டை தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து தேவையில்லாம ஈவன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எவ்ரி ஆல்டர்னேட் டே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலன்னா இமிடியேட்டா அடுத்த நாள் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதுதான் செகண்ட் ரீசன், ஓகேங்களா? உங்களோட காசெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் செகண்ட் பிரைமரி ரீசன். தேர்ட் பாத்தீங்கன்னா, தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங், ஓகேங்களா? நம்மள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இது பண்றது தான். நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா டைம் பாஸுக்கு கூகுளில் போயிட்டு எதனா ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஆர்னமெண்ட்ஸோ சர்ச் பண்ணுவோம். அப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம ஃபேஸ்புக் போனாலும் சரி, யூடியூப் போனாலும், எந்த அப்ளிகேஷன் எந்த ஆப் போனாலும் நம்ம சர்ச் பண்ண அதே ப்ராடக்ட் ரிலேட்டட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும், ஓகேங்களா? ஈவன் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வீட்டுல ஒரு ப்ராடக்டை வந்து கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு ஆபீஸ் போனோம்னா அந்த ஆபீஸ் வாசல்ல கூட ஒருத்தன் உட்காந்துட்டு அதே ப்ராடக்டை சேல் பண்ணிட்டு இருப்பான். நீங்க அந்த ப்ராடக்டை வாங்கி முடிக்கிற வரைக்கும் ஆன்லைன்ல அந்த ப்ராடக்டை விடவே மாட்டாங்க, ஓகேங்களா? நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ்ன்னு சர்ச் பண்ணினால கூட கடைசி வரைக்கும் நீங்க எதனா ஒரு ட்ரெஸ்ஸை வாங்காம உங்களை விட வைக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் டார்கெட்டட் ஆட்ஸ், ஓகேங்களா? ஒரு சைட்ல நீங்க சர்ச் பண்ணா கூட எல்லா சைட்லயும் அது ரிலேட்டட் கண்டென்ட் டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ இது பண்ணி ஏன் வாங்குறோம் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு ப்ராடக்ட் எம்ஆர்பி 1000 ரூபான்னு போட்டுட்டு உங்களுக்கு வந்து 500 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதோட ஒர்த்து வந்து அதனால 1000 ரூபான்னு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவல் ஒர்த் 500 தான், நம்மளுக்கு டிஸ்பிளே பண்றது தான் அப்படி காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபிளாஷ் சேல்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்க, லிமிட்டெட் குவான்டிட்டின்னு போடுவாங்க.
ஈவன் ஃப்ளிப்கார்ட்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து பிக் சேவிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதுல ஃபிளாஷ் சேல்ஸ் எப்ப போடுவாங்கன்னா 12 o'clock மிட் நைட் தான் போடுவாங்க. ஏன் அதே ஃபிளாஷ் சேல்ஸ் நம்ம வந்து மத்தியானம் 12 o'clock போடல போடல அப்படி கிடையாது, ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது தான் நம்ம எந்த குஷனும் கேட்காம கண்ணை மூடிட்டு வாங்குவோம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க வந்து போடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையான்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிடுவோம், ஓகேங்களா? ஆன்லைன்ல வந்து வாங்கிடு, எவ்வளோ ப்ரைஸ்னாலும் வாங்கிடுவோம். ஏன்னா நம்ம கிரெடிட் கார்டு இருக்கும், கிரெடிட் கார்டில் லிமிட் நம்ம காசே இல்லைனாலும் ஈவன் 20 lakhs 30 lakhs கிரெடிட் லிமிட் வச்சிருக்கவங்க கூட இருக்காங்க. ஸோ எனி ப்ராடக்ட் எனி ப்ரைஸ் நம்ம கிரெடிட் கார்டு வச்சு வாங்கிடுவோம், வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அதான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்ணிட்டா வந்து ரிட்டனே போட முடியாது, அன்லஸ் தெர் இஸ் அ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் வேணால் நீங்கள் வாங்கிட்டு 10 days 15 days ரிட்டர்ன் போடலாம், அவங்க மணி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா எந்த கம்பெனியும் இப்போ ரீஃபண்ட் பண்ண ரெடியாக இல்லை, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். இந்த மூணு தான் ப்ரைமரி ரீசன் உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே டிப்ளீட் ஆகுறதுக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே இது சொல்லிட்டேன், இன்கம் லெவல் ஒரு பக்கம் ஏறிட்டே இருக்கு, ஆனால் உங்களோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கு, ஜீரோலேயே இருக்கு, ஈவன் டிப்ளீட் ஆகிட்டே கூட இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸ் வேணும், எங்கெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஈவன் தேவையான விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணால் கூட ட்ராக் பண்ணுங்க, ஈவன் 1 rupee 2 rupee கூட ட்ராக் பண்ணுங்க, பட்ஜெட்டை கிளியராக போடுங்க. அதே மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, நம்மளுக்கு ஒரு பொருள் கட்டாயம் தேவை அப்படின்னா அந்த பொருள் இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வாங்கலாம். ஆனால் ஒரு பொருள் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, அது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல என்னால் முடியும்னா அதை அவசரப்பட்டு வாங்காதீங்க. ஒரு 2-3 இப்போ நீங்கள் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2-3 days டைம் கொடுங்க, 2-3 days அப்புறமும் அந்த பொருள் கட்டாயமாக வாங்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வாங்குங்க. அதுதான் ப்ரையாரிட்டைசிங் நீட்ஸ் ஓவர் வாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃப்யூச்சர் வந்து செக்யூர்டாக இருக்கும், அதாவது ஃபைனான்சியல் ஃப்யூச்சர் வந்து செக்யூர்டாக இருக்கும். இல்லைனா பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்கேஸ் ஏர்னிங்ஸே இல்லை, நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இன்கம்னு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களோட ட்ராக்கிங்கை கம்ப்ளீட்டாக ஈவன் 1 rupee கூட ட்ராக் பண்ணுங்கள். செகண்டு கோல்ஸ் செட் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூ இயர் டைம்ல எல்லாம் வந்து பயங்கரமா ரெசல்யூஷன் எடுப்பாங்க, கோல்ஸ் ஈவன் பார்த்தீங்கன்னா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பே பண்ணி ஜிம்முக்கு பே பண்ணுவாங்க, ஹெல்த்துக்கு ஃபிட்னஸ்க்கு நியூட்ரிஷனிஸ்ட் டயட்டிஸ்ட் அந்த மாதிரி பே பண்ணுவாங்க. நான் பட்ஜெட் போட போறேன் இந்த மந்த்ல இந்த இயர்ல இருந்து பயங்கரமா பண்ண போறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்போ சொல்லுவாங்க. ஜனவரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும், பிப்ரவரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக பண்ண மாட்டாங்க, மார்ச்ல வந்து அந்த ரெசல்யூஷனை பற்றி கேட்டிங்கன்னா அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்காது. கோல்ஸ் எழுதுறது மட்டும் கிடையாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வெறும் கோல்ஸை பேப்பரில் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீம்ஸை வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம், ஃபைனான்சியல் செக்யூரிட்டி இருக்கும். அண்ட் ஃபார்மோஸ்ட் அண்ட் டாப் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்காது, உங்களோட கோல்ஸை வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும், நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும். நான் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு தெரியும், ஓகேங்களா, அந்த கான்செப்டை பற்றி தெரியும், நான் ஒரு காலத்தில் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ அதை நான் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் யூஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட இப்போ 0 தான் இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஈவன் தோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஆனால் நீங்கள் பண்ணுறது கிடையாது, இல்லை வச்சிருந்தாலும் அதை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க கம்ப்ளீட்டாக. அது இல்லை அப்போ வந்து எமர்ஜென்சின்னு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அது வரும்போது பார்த்துக்கலாம், இல்லை யாரையாவது கடன் வாங்கிக்கலாம், யாராவது மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க, இதெல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷனை ஃபுல்லாக A to Z ஒரே ஒரு நாள் உட்காந்து அசஸ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு கோல்ஸை கிளியரா எழுதிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்றது நீங்க ஸ்லோவா ஒன்னு ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? பிளான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்னு நிறைய இப்போ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்ளிகேஷன் நிறைய இருக்கு பட்ஜெட்டிங்க்கு, ஓகேங்களா? அதுல ஏதாவது ஒரு நல்ல அப்ளிகேஷனை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க ஓனா நீங்களே எல்லாமே பண்ணிக்கிறீங்க, நான் எக்ஸல் ஷீட்ல வச்சு ட்ராக் பண்றேன் அப்படின்னா கூட நிறைய ஃபைனான்சியல் ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. ஈவன் பார்த்தீங்கன்னா உடமி அந்த மாதிரி லிங்க்டின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அந்த கோர்சஸ்லாம், அதை பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு சுத்தமாக டைமே கிடையாது,
எனக்கு ஒரு கைடன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் கைடன்ஸ் கண்டிப்பா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை போய் கேளுங்க. அவங்க கிளியரா ஏ டு இசட் பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் ஒரு பிளான் ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்க உட்காந்து அதை எவ்ரி வீக் எவ்ரி மந்த் ரிவ்யூ பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க ஏ டு இசட் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 இயருக்கு அந்த பிளான் நீங்க எதுவுமே டச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் 1 இயருக்கு அப்புறம் வந்து ஒன்ஸ் ரிவ்யூ மட்டும் பண்ணி பார்க்கணும், நீங்க மறுபடியும் புதுசா பண்ண தேவையில்லை. ஏற்கனவே நீங்க கொடுத்த இன்புட்டும் கரண்ட் சுச்சுவேஷனும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து பெர் மந்த் வந்து 1 லாக் இருந்திருக்கலாம், இப்ப வந்து மேபி 1.5 லாக்ஸ் இருக்கலாம், இல்ல வந்து ஒரு 90,000 கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அதே மாதிரி லேபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். போன வருஷம் வந்து நீங்க எந்த லோனுமே போடாம இருந்திருக்கலாம், இந்த வருஷம் ஒரு ஹோம் லோனோ பர்சனல் லோனோ இல்ல வெஹிக்கிள் லோனோ அந்த மாதிரி எதனா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தீங்கன்னா உங்களோட லைபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்த ட்ராக் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும் இயர்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் ரிவ்யூ பண்ணால் போதும், திரும்ப திரும்ப ரிவ்யூ பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஸோ தயவு செஞ்சு இன்னைக்கே உட்காந்து இந்த பிளானிங்கை பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக அதுக்கப்புறம் தூங்கலாம், உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் பார்த்தீங்கன்னா 100% நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இம்மிடியேட்டாக பிளான் பண்ணுங்கள், இது வந்து டிலே பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. நன்றி.